வெல்கம் டு சாக்பிஸ். ஒரு இங்கிலீஷ் வார்த்தை சொல்லி அதுக்கு என்ன மீனிங்னு கேட்பாங்க. நமக்கு தெரியாதா? தெரியலன்னு சொன்னால் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்க, இது கூட தெரியாதான்னு கேட்பாங்க. இங்கே நிறைய பேர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னா டிக்ஷனரி, போயம் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணுறது நினச்சிட்ருக்காங்க. உண்மையாக பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னா என்னன்னு ப்ரீஃபாக பார்ப்போம். ப்ளஸ் டூ முடித்த எல்லோரும் இந்த டிகிரிக்கு எலிஜிபிள் தான். பிஏ இங்கிலீஷை பொறுத்தவரை ஃபஸ்ட் செமஸ்டரில் லாங்குவேஜ் பேப்பர் வரும், அப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷ், சாஃப்ட் ஸ்கில்ஸ் வரும். அது போக ப்ளஸ் டூவில் நீங்கள் என்ன லாங்குவேஜ் படிச்சிங்களோ அதே லாங்குவேஜ் காலேஜ்லேயும் படிக்கலாம். அது அதர் லாங்குவேஜாக இருக்கிறப்போ பேசிக் தமிழ் மட்டும் சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் படிக்கிற காலேஜில் அந்த லாங்குவேஜ் இருக்கா அப்படின்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் எலிசபெத்தன் ஏஜ், மில்டன் அண்ட் த நியோ கிளாசிக்கல் ஏஜ், அண்ட் இன்ட்ரொடக்ஷன் டு த சோஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாண்ட் வரும். இந்த சப்ஜெக்ட்ஸ் யூனிவர்சிட்டியை பொறுத்து மாறும். பொதுவாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்குற சந்தேகம் என்னென்னா, தமிழ் மீடியம் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கலாமான்னு. தாராளமாக படிக்கலாம். ஃபஸ்ட் செம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் போக போக ஈஸி ஆகிடும். எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. அடுத்தது வேலை. டீச்சர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா டூ ஆப்ஷன்ஸ், ஒன்று ஸ்கூல் டீச்சிங், ரெண்டாவது காலேஜ் டீச்சிங். ஸ்கூல் டீச்சிங்கை பொறுத்தவரை டெட் எக்ஸாம், அதாவது டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது. இதுக்கு யூஜி பிஎட் குவாலிஃபிகேஷன். யூஜி பிஎட் குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க டெட் பேப்பர் டூ எழுதலாம். இது சிக்ஸ்த்து டு டென்த்து டீச்சருக்கானது. இன்னொரு எக்ஸாம் என்னென்னா பிஜிடிஆர்பி, இது பிஜி பிஎட் முடித்தவங்க எழுதலாம். இது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ டீச்சருக்கானது. காலேஜ் டீச்சிங்கை பொறுத்தவரை நெட் செட் இருக்குது. நெட்டுன்றது நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தும். செட்டுன்றது ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இதை ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்தும். இது போக டிரான்ஸ்லேஷன் ஜேர்னலிசமில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தவங்களுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. இது மாதிரி போகணும்னு நினைக்கிறவங்க டிகிரி பண்ணுறப்போவே டைப்ரைட்டிங் முடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐடியில் கூட இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தவங்களுக்கு வேலை இருக்குது. அதுக்கப்புறம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணும் அப்படின்னு படிக்கிறத விட என்ன எக்ஸாம்னு செலக்ட் பண்ணி படிக்கிறது தான் புத்திசாலித்தனம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை பொறுத்தவரை யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், எஸ்எஸ்சி, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், ஆர்ஆர்பி, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட், இப்படி போர்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸாமை பொறுத்தவரை வேறு வேறு ஸ்ட்ராட்டஜிஸ். இதில் எந்த எக்ஸாம் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டாலே த்ரீ இயர்ஸ் முடிக்கிறப்போ ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், தேர்ட் இயர் முடித்து வேலைக்கு போகிறப்போ சிவியோ ரெசியூமேவோ ரெடி பண்ணுவீங்க. அப்போது ஆட் பண்ணுறதுக்கு சுத்தமாக ஐடியா இருக்காது. மூணு வருஷத்தில் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவோம். உதாரணமாக என்எஸ்எஸ், என்சிசி, ரெட் கிராஸ் மூலமாக கேம்ப்ஸ் போவோம், அப்புறம் நிறையா காம்படிஷன்ஸ் அட்டன் பண்ணுவோம், செமினார்ஸ் அட்டன் பண்ணுவோம். இது எல்லாத்தையுமே கடைசியாக நம்ம மறந்துடுவோம். அதனால் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச யூஸ்ஃபுல்லான விஷயங்களை ஸ்டூடெண்ட்ஸ்க்காக போஸ்ட் பண்ணுறோம். நன்றி.